ഭൂം ഹ്രീം തത്പുരുഷായ വിദ്മഹേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമഹേ തന്നോ തന്തി പ്രചോദയാ. ഭൂം ആദിത്യ യഷ ഷോമായ മംഗളായ ബുധ യഷ ഗുരു ചുക്കര സനയപ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நேயர்களே, ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட, கடந்த சில நாட்களாக மாந்தி பகவானுடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் மாந்தி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் 7 இடத்துல இருந்தார் அப்படின்னா எந்த மாதிரியான நன்மை அப்படிங்கிற விஷயத்தை நேற்றைய நிகழ்ச்சியில் பார்த்தோம். அடுத்து இதே மாந்தி பகவான் குளிகன் என்று சொல்லக்கூடிய, மாந்தி என்று சொல்லக்கூடிய இந்த மாந்தி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் 8 இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் இருந்தார் அப்படின்னா எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்கக்கூடிய வல்லமையை வழங்குகிறார் அல்லது வல்லமையோடு அமைகிறார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே 8 இடம் அப்படிங்கிறது வந்து ஆண்களுக்கு வந்து அதாவது ஆயுள் ஸ்தானமாகவும், அதே சமயம் ராஜ சம்பந்தப்பட்ட விஷயங்களை ராஜ தண்டனை அப்படிங்கிறது 6 இடத்தை பார்த்தோம். ஆனால் 8 இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ராஜம் அதாவது அரசாங்க வகையில் உங்களுக்கு நல்ல அமைப்புகள் கிடைக்கக்கூடியது, கௌரவம் கிடைக்கக்கூடியது, பட்டம் பதவிகள் கிடைக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு 8 இடம் வந்துட்டு இருக்குது. பொதுவாகவே 8 இடம் அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானமாகவும், வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கண்டங்கள் ஏற்படுதா அந்த மாதிரியான அமைப்பு இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கக்கூடிய இடமாகவும் இருந்துகிட்டு இருக்குதுங்க. 12 ஸ்தானங்களுக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் ஒரே மாதிரியான அமைப்பு இருந்தால் கூட 8 இடம் ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த 8 இடம் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆண்களுக்கு இந்த மாதிரியான ஆயுள் ஸ்தானமாகவும், பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானமாகவும் காரகத்துவம் எடுத்துக்குது. அப்போ பெண்களுடைய ஜாதகத்தில் 8 இடத்துல மாந்தி இருந்தார் அப்படின்னா அமையக்கூடிய கணவர் ஆயுள் தீர்க்கம் உள்ளவரா, பெண்களுடைய ஜாதகத்தில் 8 இடத்தை பார்த்தாலே போதுங்க, அந்த பெண் தீர்க்க சுமங்களையா அல்லது வாழ்க்கையில் வந்து தேவையில்லாத சிரமங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா, பாக்கியவதியா அபாக்கியவதியா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும். அதே பெண்களுடைய ஜாதகத்தில் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா ஆண்களுடைய கணவருடைய ஆயுஷ் மட்டுமல்ல அவருடைய அந்தஸ்து எந்த மாதிரியான வாழ்க்கை வாழ முடியும், சமுதாயத்தில் வந்து கலவரம் இல்லாமல் கௌரவமான வாழ்க்கை அமையுமா அப்படிங்கிற விஷயத்தை கூட இந்த 8 இடத்தை வச்சு பெண்ணுடைய ஜாதகத்தை வச்சு ஆணுடைய கணவருடைய ஜாதகத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும், கணவருடைய சிறப்பை தெரிஞ்சு முடியும். ஆண்களை பொறுத்தளவுக்கு 8 இடத்துல வந்து மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா அவருடைய ஆயுள் சம்பந்தப்பட்டது, நோய் சம்பந்தப்பட்டது, வரக்கூடிய பிரச்சனைகள்ல அதாவது வாழ்க்கை அப்படிங்கிறது இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டாலும் அதிர்ஷ்ட வாழ்க்கையை சந்திக்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை இந்த 8 இடத்தை வச்சு ஆண்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொந்தமாக தொழில் பண்ணோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு லாபம் வரும், மிகப்பெரிய அளவுக்கு செல்வத்தை சேர்த்தலாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்துகிட்டு இருக்கும். கண்ணுக்கு முன்னாடியே இந்த தொழில் ஆரம்பித்தோம் அப்படின்னா நல்ல லாபம் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அதே தொழிலை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது லாபம் இல்லாமல், லாபம் இல்லை அப்படிங்கிறத விட உடல் சேமமும் இல்லாமல் நீங்கள் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த மாந்தி பகவான் ஏற்படுத்தி கொடுத்துட்றாருங்க. 8 இடம் அப்படிங்கிறது அது சனி பகவானுடைய வீடாக இருந்தது அப்படின்னாலோ, புதன் பகவானுடைய வீடாக இருந்தது அப்படின்னாலோ, அதாவது வாழ்க்கையில் வந்து அதாவது சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் கஷ்டப்படக்கூடிய ஒரு அபாக்கியமான சூழ்நிலைகள் அடுத்தடுத்து இருந்துகிட்டு இருக்கும். அதனால் 8 இடத்துல மாந்தி இருந்தார் அப்படின்னா யாராக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் வந்து தொழில் சம்பந்தப்பட்ட ரீதியில் இறங்காம யாராவது ஒருவரோட அதாவது யோகமுள்ள ஜாதகத்தோட கூட்டு சேர்ந்து தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படுத்திக்கிறது நல்லது. ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வண்டி வாகனம் வாங்கினாலும் அந்த வண்டி வாகனத்தில் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை முன்னாடி எழுதி வச்சுக்கிறது அல்லது குலதெய்வத்தை நினைச்சு தொட்டு கும்பிட்டு வண்டி எடுக்கிறது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்திக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். கடந்த காலங்களில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதாவது திருப்பூர்லேருந்து சந்தித்த ஒரு நபர் வந்து நான் வந்து ரொம்ப நல்ல முறையில் இருந்துகிட்டு இருக்கிறேங்க, எனக்கு அடுத்து புதிய தொழில் ஆரம்பிக்கணும், அதற்கு ஏதாவது எந்த நாளில் ஆரம்பிக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை ஆர்வமாக கேட்டிருந்தாருங்க. நான் சொன்னேன் அதாவது புதிய தொழில் ஆரம்பிக்குது அப்படிங்கிறத விட இருக்கிற தொழில் நடக்குமா அப்படிங்கிற பாருங்கள், இருக்கிற தொழிலே சரிவு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும் பொழுது அவர் கொஞ்சம் கூட ஏற்றுக்கலைங்க. அதுக்காக அவர் வந்து நம்ம சிரமப்படுத்துகிற மாதிரி விதண்டாவாதமான வார்த்தைகளையோ அல்லது அவர் மனசு நோக்கிற மாதிரி சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு மேலோட்டமாக இந்த மாதிரியான ஒரு பொறுப்பில்லாத ஒரு சூழ்நிலை நெருப்பில் ஏற்படும் கவனமாக சொல்லியிருந்தோம். அவர் அது கேட்கல. மற்றபடி நான் கொடுத்த அந்த தேதியை கேட்டிருந்தார் இல்லையா, தேதி வந்து அவருடைய மன திருப்திக்காக ஒரு தேதியை சொல்லியிருந்தேன். ஆனால் அதே தேதியில் வந்து அவர் ஆரம்பிச்சிட்டார் பிஸ்னஸ், அதாவது அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக பூஜை போட்டாருங்க. பூஜை போட்டு அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் பொழுது பூஜையெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் மத்தியான விருந்துக்காக எல்லாத்தையும் கூட்டி ஒரு பார்ட்டி வைக்கிற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டார். இவர் பூஜை பண்ணி சாமி போட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊதுபத்தி வச்சிருந்திருக்கிறாரு. அந்த ஊதுபத்தி எரிஞ்சு அந்த சாம்பல் விழுகும் இல்லையா, அந்த சாம்பல் விழுந்து அந்த டேபிள் மேட்டில் அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டேபிளில் வெந்து, அதாவது டேபிள் கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து அதுக்கப்புறம் அது என்ன ஆயிடுது, அந்த கூரை பிரிண்டிங் பட்டுற அப்படிங்கிறது கூரையாக இருக்கும் இல்லைங்களா, ஓலை போட்டு மேய்ச்சிருப்பாங்க, அது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி பிடிச்ச பெரிய ஒரு நெருப்பாக அதாவது தீப்பற்றி எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஊரே அந்த ஏரியாவே சேர்ந்து அணைச்சால் கூட அணைக்க முடியாமல் மொத்த அந்த நிறுவனமே
அந்த நெருப்பில் அழிஞ்சிருச்சுங்க. ஜாதகத்தில் நல்லதை மட்டுமே பார்க்காமல் கெட்டதை பார்க்கணும், கெட்டதை மட்டுமே பார்க்காமல் நல்லதையும் பார்க்கணும், நல்லதை கெட்டது இரண்டையும் பார்ப்பதை விட எதிரே வரக்கூடிய அந்த மனுஷாலையும் பார்க்கணும் அப்படிங்கிற, அதாவது மொத்த வாழ்க்கை தகுதியை ஜாதகம் மூலமாக சாஸ்திரம் மூலமாக நிச்சயமாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு பதிவு செய்து, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.